வணக்கம், இது யூடர்ன். நான் ராமசாமி. நான் பிரகாஷ். வார வாரம் நம்ம வந்து வீக்லி ஃபேக்ட் செக்னு போட்டு அந்த வாரத்தில் வந்த ஃபேக்ட் செக்கெல்லாம் என்ன என்ன பொய் செய்திகளெல்லாம் வந்தது நம்ம கவர் பண்ணதில் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். அது மாதிரி நம்ம கவர் பண்ண ஒரு ஃபேக் நியூஸு அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அந்த தவறான செய்தியை சொன்ன நபரே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன, யார் என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கடைசியாக பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி எதிலிருந்து போகிறோம் அப்படின்னா, ஒரு போலி செய்தி. அதை பரப்பினது யாருன்னா, பாஜகவை எதிர்க்கும் ஆட்கள், அது திமுகவாக இருக்கலாம் இல்லை திமுகவின் கூட்டணி கட்சிகள், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த பொய் செய்தியை பரப்புனாங்க. அந்த பொய் செய்தி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒரு அப்பாவி முஸ்லீம் இளைஞரை பிடிச்சிட்டு வந்து மனநலம் கூட்டிய நபர் வேற, அவரோட தலையில ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வந்து சூடு வச்சிருக்காங்க. பச்சை கூட கிடையாது, கம்பியை காய்ச்சி பழுக்க காய்ச்சி அதுலயே வந்து ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்காங்க. எவ்வளவு கொடுமையா நடந்துக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் நாட்டை விட்டு போனாதான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் விடிவு காலமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து முதல் விஷயம், அது வந்து சூடு வைக்கல, மார்க்கரில் எழுதியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த தம்பி யார் மேலே எழுதப்பட்டதோ அவர் வந்து முஸ்லீம், அது எழுதினார்ல அவரும் வந்து முஸ்லீம் தான். இது வந்து எல்லாம் சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வந்திருக்குது, போலீஸ் தலையிட்டிருக்காங்க. அப்புறமா அந்த ரெண்டு குடும்பமே பேசி சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புலையும் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் பரப்புறது என்ன அப்படின்னா, இந்துக்களெல்லாம் சேர்ந்து முஸ்லீம் தலையில் எழுதிட்டாங்க அப்படின்ட்டு. ரெண்டு முஸ்லீம்கள் அவங்களுக்குள்ளே இருந்ததில் மார்க்கரில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், இது வந்து வடநாட்டில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தவறாக தமிழ்நாட்டில் வந்தது. தமிழ்நாட்டில் நடக்கிறதா ஒன்று சொல்லி அதை வச்சு வடநாட்டில் ஒரு தவறான போலி செய்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அரசு பள்ளிகளில் போடப்படுற சத்துணவு, அந்த சத்துணவில் ஊற்றுற குழம்பை பாருங்கள், இதெல்லாம் ஒரு குழம்பா, இதெல்லாம் ஒரு சத்துணவா அப்படின்னு சொல்லி எவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அதை நிறைய பேர் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி ட்விட்டர்லாம் போட்டு பிரைம் மினிஸ்டர்கள்லாம் டேக் பண்ணி, நீங்கள் உடனடியாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மிட் டே மீல்ஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட். அதில் நல்ல ஒரு நடவடிக்கையாக எடுக்கணும் அவங்கள பொறுத்தவங்க, இது ஒரு நல்ல நடவடிக்கையாக ஆமாம் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வருது. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது, அது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பள்ளியில் அங்கே வந்து எடுத்திருக்காங்க. அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து தமிழ்நாட்டில் நடந்ததாக சொல்லி வடநாட்டிலலாம் வந்து ஒரு ப்ராபகேண்டா பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ப்ராபகேண்டா போய்கிட்டு இருக்கு, வழக்கமாக நடக்கிற ப்ராபகேண்டா தான். இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னா, கோயில் தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை வச்சு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வார வாரம் இந்த விஷயத்துல வந்து ஒரு ஃபேக் நியூஸ் கம்பல்சரி வந்து இருந்துருது. ஆமா, நம்ம வீக்லி ஃபேக்ட் செக்ல அது ஒரு செக்மெண்டா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கோயில் பை செய்திகள் அப்படின்னு அது மாதிரி தனித்தனியா வைக்கும் போது இது மாதிரி வச்சுக்கலாம், நல்லாதான் இருக்குது. என்னன்னா, பள்ளிக்கரணை நங்கநல்லூர் ரெண்டு கோயில் விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, ரெண்டு கோயில் பேர் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு கோயில் சம்மந்தமாகவும் ஒரே வீடியோ தான் போகுது. என்னென்னா, கோயிலில் வந்து இடிச்சிட்டாங்க. பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி ஒரு திமுகவோட தலைவரோட இடம் இருக்குது 40 ஏக்கரில். அது வந்து பெயரே தெரியாமல் மட்டக்கடிதாசி மாதிரி பெயரே சொல்லாமல் திமுக தலைவர்னு ஒரு போய் செய்தி இருக்கு. இன்னொன்று வந்து சபரிசந்து தான் அந்த இடம் அப்படின்னு, சிஎம் மருமகன் சபரிசந்து தான் இடம் அப்படின்னு பரப்புறாங்க. ரெண்டுமே இருக்குது அந்த கிளைம்லேயே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே வீடியோ எடுத்து நங்கநல்லூர் கோயில் வந்து புறப்போக்கு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் இடிக்கிறாங்க, இந்து அறநிலையத்துறை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு கிளைம். ரெண்டுமே வந்து போய் முதல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் நங்கநல்லூர் விஷயம் சொல்கிறாங்களே, இந்த வீடியோ வந்து நங்கநல்லூரில் எடுக்கப்பட்டது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, கோயில் புனரமைக்கிறதுக்காக அந்த கோயில் நிர்வாகம் யார் நிர்வகிக்குதுன்னா, தனியார் ஒரு அமைப்பால் வந்து நிர்வகிக்கப்படுது, அங்கே இருக்கிற ட்ரஸ்ட்டாலே நிர்வகிக்கப்படுது. இது சம்மந்தமான விஷயம் வந்து அப்போயே விளக்கமாக அந்த கோயில் ட்ரஸ்ட்டில் இருக்கவங்களாம் பேசி, இதை நாங்கள் தான் நிர்வகிக்கிறோம், நாங்கள் தான் வந்து புனரமை பணிகள்லாம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது தொடர்பாக போலீஸ் செய்தி அப்போவே பரவி இருக்கு. ஆமாம், அதனால் அவங்க அஃபிஷியலாக வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்பாக தாமும் அன்பரசன் அவரும் வந்து ஒரு கிளாரிஃபை வீடியோ பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம், இதே மாதிரி பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா, அது வந்து மழைநீர் வடிகால் அந்த தண்ணிகள்லாம் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியில் போய் கலக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணுறாங்க பொதுப்பணித்துறை. அதுக்கு வந்து இந்த கோயில் சொல்கிறாங்களா, பள்ளிக்கரணை பெருமாள் கோயில், அந்த கோயிலில் வந்து முறையாக HRMC கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அந்த பணியை வந்து செஞ்சுருக்காங்க. இவங்கலாம் சொல்லிட்டாங்கன்னா வேறு வேறு விஷயங்களை கூட பொய் செய்திகளை சேர்த்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வழக்கம் போல் நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே ஃபேக் நியூஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, நியூஸில் வர்றதை வச்சும் ஃபேக் நியூஸ் நிறையா வருது. ஆமாம், நியூஸில் வந்ததா சொல்லியும் வருது. ஆ, அதுதான், நியூஸில் வந்ததாக சொல்லி வந்த ஃபேக் நியூஸில் முதல்ல என்னென்னா, கருத்து கணிப்புகள். இப்போ எலெக்ஷன் வேறு வருதுன்றதுனால நிறையா கருத்து கணிப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. கருத்து கணிப்புன்றதாலே அது வந்து கருத்து திணிப்புன்ற பார்வையும் இருக்குது. ஏன்னா
யார் ஒப்பீனியன் போல் எடுத்தாலும் மோரர்லெஸ் ஒரு நெருக்கத்தோட நம்பர்ஸ் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஒன்று இங்கே இருக்கும், இன்னொன்று அங்கே இருக்கும். ஆமாம், அது மாதிரி வந்து இப்போ டைம்ஸ் நோ வந்து ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் 39 ஜெயிக்க போது, பாஜக 0, மற்றது எல்லாம் ஏடிஎம்கே எல்லாமே 0 தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தா ஒரு ஃபோட்டோ வந்து பரப்பிட்டிருக்காங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஆதரவாளர்கள்லாம். அது வந்து பொய். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி வந்து ஒரு சீட்டு ஜெயிக்கும், ஏடிஎம்கே வந்து 2 சீட்டு ஜெயிக்கும், மீதி வந்து 36 வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஓட் பர்சன்டேஜும் காமிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ அவங்க ஸ்க்ரீனில் காமிக்கிற இடத்துல மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு இவங்க அவங்களுக்கு சாதகமாக வந்து பரப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா டுடேல ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, அதில் வந்து 39 வந்து இந்தியா கூட்டணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி தான், 39 தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து இதே மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்களே, அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமான் வந்து கூட்டணி அவர் கூப்பிட்டுருக்காரு. சீமான் வந்து நீங்கள் தம்பி வந்தாருன்னா நாங்கள் துணை முதல்வர்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஒரு நியூஸ் கார்டு, அது வந்து எடிட் செய்யப்பட்டது. அது என்ன கார்டில், ஒரிஜினல் கார்டில் என்ன இருக்குதுன்னா, கட்சி பேர் நல்லா தான் இருக்குது, அதில் வந்து திராவிடம் இல்லாததே ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட கூட்டணி பற்றின முடிவு வந்து தம்பி விஜய் தான் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து நியூஸில் வர்ற நியூஸ் கார்ட்ஸோட டெம்ப்ளேட்டை எடுத்து வந்த போலி செய்திகள். இது ஒரு ரகம்னா, நியூஸ் அவுட்லெட்ஸே செய்தி நிறுவனங்களே தவறான செய்திகளை போடுறது அது இன்னொரு ரகம். மாலை மலர் வந்து ஒரு போலி செய்தி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நடிகர் அரவிந்த் சாமி நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கார்டு ரெடி பண்ணி போட்டாங்க. ஆனால் அது வந்து 2018 அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறப்போ அரவிந்த் சாமிகிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ, அப்போ அவர் வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நான் இவங்களோட ஃபேனு, கமல் ஃபேனு, ரஜினி ஃபேனு, எல்லா இதையும் சொல்லிவிட்டு யார் அரசியலுக்கு வந்தாலுமே நான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்னதை அவங்களால டெலிவர் பண்ண முடியுமா, அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு இவங்க வந்து இப்போ நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால அதுக்கு அவருக்கு வந்து நான் ஓட் போட மாட்டேன்னு அரவிந்த் சாமி சொல்லிட்டாருன்ற மாதிரி அந்த ஃபேக் கார்டு ரெடி பண்ணி போட்டாங்க. இதே மாதிரி இப்போது சமீபத்திலே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் பாடத்திட்டத்தில் 9 கிளாஸில் வந்து டேட்டிங் சம்மந்தமாக, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகலாம் ஒரு டாபிக் இருக்குது, லெசன் இருக்குது அப்படின்ட்டு வட இந்திய ஊடகமும் சரி, இங்கே தமிழ் ஊடகமும் சரி செய்திகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து வேறு ஒரு பப்ளிகேஷன், ஜி ராம் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் போட்டிருக்க ஒரு புக்கு, அது சிபிஎஸ்சி புக்கு கிடையாது. சிபிஎஸ்சியும் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பொய் செய்தியை தான் எல்லா பெரிய நியூஸ் அவுட்லெட்ஸுமே போட்டிருக்காங்க. NDTV, இந்தியா டுடே, டெக்கன் ஹெரால்டு, இது மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் அவுட்லெட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு மீடியாக்கள் வெளியிட்ட செய்தியை பொய் செய்தி வந்து பார்த்திங்கன்னா, பொய் செய்தின்னு சொல்லலாம், தவறான செய்தின்னு சொல்லலாம். பவானி தேவி அவங்க வந்து ஒலிம்பிக்கு வந்து தேர்வாகியிருக்காங்க, ஃபென்சிங் போட்டியில். ஆமாம், ஃபென்சிங் போட்டியில் வந்து ஒலிம்பிக்கு வந்து தேர்வாகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி போட்டாங்க. இந்த இவங்க தவறான செய்தி போடுறதுக்கு வந்து இந்தியா அளவில் இயங்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் ட்விட்டர் அக்கௌண்ட் அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க 2020 பவானி தேவி வந்து ஃபென்சிங் கேம் விளையாடும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. எந்த வருஷம் எப்போ நடந்த ஒலிம்பிக் அப்படின்னு எதுவுமே குறிப்பிடாமல் ஒரு மொட்டைக்கடுதாசி மாதிரி போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று நினச்சின்னா இப்போத்தி தான் போலது, 2024 ஒலிம்பிக் தான் போலகுது அப்படின்னு நினச்சிட்டு நியூஸ்லாம் வெளியிட்டாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த ட்விட்டர் டிலீட் பண்ணிவிட்டு 2020 ஒலிம்பிக் அப்படின்னு நினைவு கூறுற மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ட்விட்டை வந்து போட்டுட்டாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த பொய் இந்த தவறான செய்திகள் எல்லாம் வந்து நிறைய நியூஸ் அவுட்லெட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி போடும் நியூஸ் அவுட்லெட்ஸ் சில பேர் வந்து அவங்க ஃபேக்ட் செக் யூனிட் வச்சுருக்காங்க உள்ளேயே, இன்ஹவுஸாக ஃபேக்ட் செக் யூனிட் இருந்தே தவறான செய்திகள் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஃபேக்ட் செக் பண்ணி அவங்களே வந்து மறுப்பு செய்தி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செய்தியை வந்து விரைந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம், அந்த ப்ரெஷர் வந்து எல்லா நியூஸ் அவுட்லெட்ஸுக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான், ஆமாம், இல்லைன்னா அந்த நியூஸுக்கு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இப்போ இருக்குது. கஸ்டமர்ஸுமே அப்படி தான் நினைக்கிறாங்க, ஐ மீன் பார்வையாளர்களுமே, மக்களுமே வந்து இது பழகி செய்தி, நீ இப்போ தான் இதை வந்து சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த மதிப்பு அந்த செய்தி நிறுவனங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆமாம், அதனால் எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் இல்லாமல் வருதா முதல்ல போட்டுரு அப்புறம் செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஏற்கனவே ஃபேக் நியூஸ் நிறைய வாட்டி இந்த மாதிரி தவறான செய்திகள் சமூகத்தில் வந்து அமைதியை குலைக்கிற மாதிரியான இது மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சரவண பிரசாத்னு ஒருத்தரை கைது பண்ணியிருந்தாங்க. அவருக்கு நம்ம தொகுப்புலாம் போட்டிருக்கோம். அவர் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் வந்து சர்ச்சுக்கு மட்டும் போகிறாரு, அவர் ஏத்திஸ்ட் கிடையாது அப்படின்னு வந்து வேற ஒரு நபர் போட்ட ஸ்க்ரீன்ஷாட் வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அவர் கட்சி தொடங்கி இந்த அரசியலுக்கு வரேன் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ அவர் எல்லா இதுக்குமே போயிருக்காரு, மத வழிபாட்டு தளத்துக்குமே போய் எல்லா மத வழிபாட்டு தளங்களுக்கும் போயிருக்காரு. இன்னொன்று, அவர் வந்து ஒரு தனிநபரோட கருத்து என்னன்றது தான் முக்கியமே தவிர அவரோட மத நம்பிக்கை என்னன்றது முக்கியம் இல்லை. அவர் தப்பாக சொன்னால் அது யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதை அந்த கருத்தை ஒதுக்கணும்.
அதே நபர் தொடர்ச்சியாக போய் செய்திகளை, வெறுப்பு செய்திகளை, தவறான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காருன்னா அந்த நபரையே வந்து தவிர்த்து விடுறது கூட பிரச்சனை இல்லை, அது நல்லது தான். ஆனால் ஒரு மதத்தை வச்சு மட்டுமே தான் ஒரு நபரை அணுகணுன்றது தான் இன்னைக்கு வந்து ஒரு பார்வையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்மளுமே வந்து டெய்லி இந்த ஃபேக்ட் செக் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பாலிட்டிக்ஸில் எதுவும் இஷ்யூவாக பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா மதம் 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 அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. யார் என்ன மதம், யார் எந்த மதத்தாளோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இது மட்டும்தான் அதிக பேசுபவர்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசியலையே எடுத்துக்கிட்டால் கூட தொடர்ச்சியாக கோவில் 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 இல்லைன்னா மதம் மதம் இதை சார்ந்தே தான் நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. இப்போ அதை வந்து நம்ம மறுப்பு தெரிவிக்கிறதுக்காகவாவது நம்ம அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியாக தான் இருக்குது, வேறு விஷயங்களை பற்றி பேசவே முடியல. இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அரசு வந்து எந்த எல்லைக்கும் போய் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் இது மதத்தை மட்டுமே வச்சு பண்ணுறதுலாம் வந்து ஒரு நேர்மையான நியாயமான ஆட்கள் செய்கிற வேலை இல்லை. சரி, நீங்கள் மதம் மதம்னு பேசுனதுனால நம்ம அதை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைக்கு கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் எம்பியாகவும் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கட்சி மேடையில் அவங்க ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா மேடையிலே கலெக்ஷன் பண்ணுறாரு கட்சி உறுப்பினர்கள்கிட்ட. ஆனால் என்ன கலெக்ஷன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணி கை நிறைய காசு வச்சுருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப சின்ன ஒரு வீடியோ ஒரு கட்டு மட்டும் பரப்புகிறாங்க. அது வந்து 2023 ஏப்ரல் மாதம் அப்போ வந்து ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றணும் அப்படின்னு வந்து ஒரு கூட்டத்தை வந்து போட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்மந்தமாக அவங்களோட தலைமையில். அப்படி போடும்போது ஆணவ படுகொலை செஞ்ச ரெண்டு பேருக்கு அவங்க குடும்பத்தினர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு காசை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க கட்சி உறுப்பினர்கள்கிட்ட இருந்தெல்லாம் வந்து மேடையில் இது பண்ணுறாங்க. அதை அவங்க முறையாக மேடையிலே பதிவு செய்கிறாங்க. இந்த நபர் இந்த ஊர்லேருந்து இவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்றத அந்த அங்கேயே எண்ணி அந்த ரெண்டு குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு முத கொண்டு வந்து செய்தியில் வந்திருக்குது. இது ஏதோ திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட சொந்த செலவுக்கு வந்து கலெக்ட் பண்ண மாதிரி ஒரு தப்பான தகவல் வந்து பரப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி பணம் வந்து அவங்களோட தொண்டர்கள்கிட்டருந்து ஆதரவாளர்கள்கிட்டருந்து கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது முதல்ல ஏன் தப்பான விஷயமா இருக்கணும். இப்போ அதை வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க, கையாடல் பண்ணுறாங்க, அதில் காமிக்கல அப்படின்னா அந்த விஷயம் பற்றி பேசலாமே தவிர ஒரு அரசியல் கட்சி தொண்டர்கள்கிட்டருந்து ஆதரவாளர்கள்கிட்டருந்து எல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது டொனேஷன் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது, டொனேஷன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது. இப்போ கடைசி இதுக்கு வந்துட்டோம். ஆமாம், முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம், அதாவது யார் மன்னிப்பு யார் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். என்னென்னா அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யும் போது வந்து மூக்கைய தேவர் அவர்கள் தான் வந்து செஞ்சு வச்சாரு அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளிமாள் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க. இதே விஷயத்தை வந்து சீமான் அவர்களும் பேசியிருக்காரு. இது சம்மந்தமாக நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தோம். ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஆளுநர் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்சியாக தான் போயிருந்தார், சட்ட மேலவை உறுப்பினராக தான் வந்து போயிருந்தார். சட்ட மேலவை உறுப்பினர் அப்படின்ற விஷயம் இப்போ கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது மூக்கைய தேவர்கள் வெறும் கொஞ்சம் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் வந்து தற்காலிக சபாநாயகராக இருக்காரு. ஆமாம், 4-5 தான், 13 மார்ச்லேருந்து 17 மார்ச் வரைக்கும் தான் 1967 இருந்தார். 13, ஆனால் மார்ச் மாதம் 6 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார். அப்போது இந்த விஷயம் வச்சு பார்க்கும்போது மூக்கைய தேவர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு முடியாது, இருக்காது அப்படின்னு நம்ம எம்எல்சியும் அவர் ஆனதுனால எம்எல்சிக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறது வந்து அந்த எம்எல்சி அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்க சேர்மன் அவர் வந்து மாணிக்கவேல் அப்படின்றவர் தான் அந்த பீரியட்ல வந்து சேர்மனா 64-70 வரைக்குமே அவர் தான் இருந்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தோம், வீடியோவும் போட்டிருந்தோம். நம்ம வீடியோவை அவங்க ரீட்வீட் பண்ணி வந்து நான் வந்து இந்த ஒரு பிளாக்ல இருந்து தான் படித்தேன், தவறாக இருக்கிற பட்சத்தில் நான் அந்த விஷயத்தை வந்து மேடையில் பேசியிருக்கேன், அதனால் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இது மாதிரி நம்ம நிறைய பேர் பேசுறதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி போடுறோம். அப்போ அண்ணாமலையெல்லாம் வந்து தினசரி வருத்தம் தெரிவிக்கணுன்ற அளவுக்கு அவர் அவ்வளோ பொய் செய்திகள் பேசியிருக்காரு. நம்ம கவர் பண்ணது ஏகப்பட்டது இருக்கு. அவர் வருத்தம் தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல, மறுபடியும் மறுபடியும் அதே பொய் செய்தியை வந்து வேற வேற விஷயம் இடத்துங்களை போய் பேசாமல் இருந்தாவது நல்லதாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அது பொய்ன்னு நம்ம சொன்ன உடனே அது தப்பா இருக்கிற பட்சத்துல நான் வந்து வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த மேடையிலும் பேச மாட்டாங்க. ஆமா, இது ஒரு நல்ல விஷயம், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அது இருக்காது, ஏன்னா அது நான் தெரியாம பண்ணது அப்படின்றது. சில பேர் தெரிஞ்சே பண்றவங்க வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லை பேசாமல் இருக்கிறதோ செய்வாங்களான்ற தெரியல, ஏன்னா அவங்க திட்டமிட்டு செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்போ இதை சொல்லும் போது இன்னொரு கேள்வியும் சேர்த்து வச்சிருவோம். காளியம்மாள் அவர்களே வந்து நிறைய தடுப்பூசிகளுக்கு எதிராகலாம் பேசியிருக்காங்க. இப்போ தடுப்பூசிகளை பத்தின பார்வை இன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, தடுப்பூசிகள் போடலாமா வேண்டாமா?
இப்போ அதை தொடர்ச்சியாக நிறைய பொய் செய்திகள் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை இவங்க கன்சியூம் பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ணி தான் அந்த ஒப்பீனியனே வந்திருக்கு. என்ன வந்து தடுப்பூசிக்கு எதிராக முதல் பேசிகிட்டு இருந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க பையனுக்கு குழந்தைக்கே வந்து தடுப்பூசி போட்ட அப்புறமா தம்பிகள் வந்து இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் அதை கேட்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. எப்படி உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து தம்பிங்க சொன்னாலும் போடுறீங்களோ அதே மாதிரி மற்ற வீட்டு குழந்தைங்களும் அந்த தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் உணர்த்தணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஆமாம், ஏன்னா இது ரொம்ப ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால காளியம்மாள் வந்து அவங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், இது மாதிரி இந்த வாரத்தில் வந்த ஃபேக் நியூஸை பற்றிலாம் தொகுத்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். வேறு வேறு வீடியோக்கள் பற்றியும் நம்ம தொடர்ந்து யூடியூப்ல போட்டுட்ருப்போம் வேறு வேறு விஷயங்களை பற்றியும். அடுத்த வாரம் என்ன ஃபேக்ட் செக்கில் வந்து இந்த மாதிரி பொய் செய்திகள்லாம் வருதோ நம்ம கவர் பண்ணுறோமோ அடுத்த வாரம் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.